காலை வணக்கம் நண்பர்களே, ஒரு தீர்ப்பு இருக்கு. இந்த தீர்ப்பு என்னன்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி தீர்ப்பு நான் பார்க்கல. ஏஆர் 2021 உச்ச நீதிமன்றம் 26/13 பாஸ்கர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா கிராண்ட் ஆஃப் பெயிலில் வந்து ரிலாக்ஸேஷன் ஆஃப் கண்டிஷனை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெண்டு மாற்றிட்டு வராங்க. சரி, அது நீங்கள் என்னான்னு பார்த்துங்க. அது பாஸ்கர் வர்சஸ் ஸ்டேட்டு. இன்னையுடைய பதிவு எதுக்கு தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ மத்திய அமைச்சரவை வந்து உச்ச நீதிமன்றத்தின் கிளைகள் வந்து சென்னை, பாம்பே, கல்கட்டா, இங்கெல்லாம் நான்கு இடங்களில் நிறுவ போகிறதா சொல்லியிருக்காங்கல்ல. அது உச்ச நீதிமன்றம் வந்து அது வந்து அந்த மேல்முறையீட்டு விவகாரங்களை மாத்திரமே இந்த நீதிமன்றங்கள் சரி, ஒரு அப்பலட் கோர்ட் மாதிரி, ஒரு மாவட்டங்களுக்கு மாவட்ட நீதிபதிகளுக்கு எப்படி ஹைகோர்ட் இருக்கோ அந்த அடிப்படையில் தான் இருக்கும். இதர வழக்குகள், இந்த வந்து அரசியல் நிர்ணய சட்டப்பட்டவருக்கு பொதுநல வழக்குகள், அரசியல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்து, அது சில எக்ஸ்ட்ராடினரி ஜூரிஸ்டிக்ஷன் வழக்குகள் எல்லாம் வந்து அவங்களே டெல்லியிலேருந்து தான் அது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த தீர்ப்பு, இந்த முடிவு வந்து இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு எப்படியும் ஒரு ஆண்டு ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். சரி, இதனால் நாம் என்ன செய்கிறது, நீங்கள் என்ன செய்யணுன்னா, அட்வொகேட் ஆன் ரிகார்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் தயாராகும். இளம் வழக்கறிஞர்கள் 7 வருடங்கள் வந்து அது அட்வொகேட் ஆன் ரிகார்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு வேணும். 2-3 வருஷங்கள்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ப்ராக்டிஷ்னராக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸம்ஷன் வாங்கலாம். நான் வந்து எக்ஸம்ஷன் வாங்கி தான் உயர்நீதிமன்றத்தில் வந்து நான் வந்து பரீட்சை வந்து 90ல் எழுதின, ஒரு வாட்டி 91ல் எழுதி வெற்றி பெற்றேன். வந்து அப்போது வந்து எனக்கு வந்து 1982 எனக்கு ட்ரைனிங் இல்லை அப்போது. இருந்தாலும் என்னுடைய இயர் ஆஃப் ப்ராக்டிஸை வச்சு நான் நிறைய ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் அப்போவே வாங்கியிருந்ததுனால இப்போது நிறைய எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட், இவ்வளோ பெரிய புக்கை பிரிண்ட் பண்ணி கூட வச்சுருக்கேன். என் பையன் சீனியர் கவுன்சிலுக்கு போடு அப்படின்னு சொன்னதுனால, ஆனால் அதுக்கப்புறம் நான் போடலை. அது ஒரு புக்காக போடலான்னு பார்த்தேன், அதுலேயும் இப்போ கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. டெய்லி தான் ஜட்ஜ்மெண்ட்டு வாங்கிட்டு இருக்கோம். அதை விடுங்க, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த முதல்ல வந்து அதுக்கு ஒரு புக்கு இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்னு ஒரு புக்கு இருக்குது. டிராஃப்டிங் அண்ட் ப்ரீடிங் எல்லாம் போட்டு பெரிய அளவில் ஒரு புக்கு இருக்குது, அது ஒன்று வாங்கி படிங்க. அதை இல்லைன்னா, உங்களால் அது கிடைக்கலன்னாலோ, நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு பார் கவுன்சில் இது சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் இருக்கு புக்கு, அதை எடுத்து படிங்க. என்னென்ன செய்யணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். டிராஃப்டிங் அண்ட் ப்ளீடிங்கு வந்து அதுவும் கூகுளில் இருக்குது நிறைய விஷயங்கள். டிராஃப்டிங் ஏன்னா இங்கே ஹைகோர்ட் டிராஃப்டிங் வேறு, சுப்ரீம் கோர்ட் டிராஃப்டிங் வேறு. அவங்க வந்து அது எல்லாத்துக்கும் பிகாஸ் போடுவாங்க. அது என்னன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். அதை விட முக்கியமானது என்னென்னா, உச்ச நீதிமன்றத்தில் வந்து அட்வொகேட் ஆன் ரிகார்டு எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணோன்னா, நீங்கள் என்ன செய்யணுன்னா, அதில் வந்து முன்மொழி தீர்ப்புகள், ஜுடிஷியல் ப்ரெசிடென்ட் என்ன, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. செண்பகம் துரைராஜனில் இருந்து சங்கரி பிரதா, சஜ்ஜன் சிங்கு, கேசவானந்த பாரதி என்ன, அப்புறம் கோலக்நாத் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு இதெல்லாம், அப்புறம் என்ன எல்லாம் டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ரூலிங்கு, இப்பெல்லாம் புதுசாக நிறைய புது ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் இப்போ லலிதா குமாரி என்ன இது இப்போ நிறைய கேஸ், அதெல்லாம் நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும். அதுதான் கேள்வி கேட்பேன், எக்ஸாம் தேரியில். ஆனால் ஒரு பேப்பர் கண்டிப்பாக புக் கீப்பிங்க்கு இருக்குது. ஏன்னா அட்வொகேட் ஆன் ரிகார்டு வந்து கண்டிப்பாக கிளைண்ட்டோட பணத்தை கணக்கை எழுதணும். ஏன் அப்படின்னு கேட்டால், அதில் வந்து நீங்கள் அட்வொகேட் ஆன் ரிகார்டு தான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணும்போது கோர்ட் ஃபீ ஓட்டுறீங்கள, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, பேட்டா கட்டுறதுக்காக அதுக்கு ஒரு டேட்டு கொடுப்பாங்க, அது அப்போ நீங்கள் கட்டணும். பேப்பர் புக் ரெடி பண்ணுறதுக்கு பணம் கட்டணும். இப்படி அப்பப்போ பணம் கட்ட வேண்டியிருக்கிறதுனால அந்த கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ஃபீஸு நீங்கள் வந்து அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் தனியாக மெயின்டைன் பண்ணணும். உங்கள் ஃபீஸை வந்து நீங்கள் தனியாக வாங்கி வச்சுட்டு அதுக்கு நீங்கள் தனியாக கணக்கு காட்டணும். அப்போ தான் இன்கம் டேக்ஸ் கட்டணும், அதெல்லாம் இருக்குது. அதனால் புக் கீப்பிங் பேப்பர் கம்பல்சரி.
டிராஃப்டிங் அண்ட் ப்ளீடிங் இது நாலு பேப்பர் ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸு ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அந்த இதெல்லாம் இருந்தது நான் எழுத வரும்போது. இப்போது அது நான் 91 அதுக்கப்புறம் என்னுடைய நேரம் சரியில்லை, அதனால் என்னால் அந்த உச்சநீதிமன்றத்தில் போய் பயிற்சி செய்ய முடியவில்லை. சரி, இதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். சரி, அது இல்லாமல் சரிப்பா நம்மளால் புக்கு இல்லை நமக்கு அதெல்லாம் இல்லைன்னா கூட நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா எதுன்னா செகண்ட் அப்பீல். செகண்ட் அப்பீலில் என்ன சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆப்லா இருந்தால் தான் செகண்ட் அப்பீல் அட்மிட் பண்ண முடியும். சாதாரண அப்பீல் மாதிரி செகண்ட் அப்பீல் ஆர்கியூ பண்ண முடியும். ஸோ செக்ஷன் 100 சிபிசியை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு அதில் இருக்க அந்த கோர்ட்டில் போய் உட்காந்து சிஆர்பி 114 சிஆர் 115 சிஆர்பிசியாக 227 சிஆர்பிசியாக ஆர்டிக்கல் 227 115 சிபிசியில் இருக்க ரிவிஷன் அந்த கேஸ் நடக்கிற கோர்ட்டுங்களில் போயிட்டு சில இப்போலாம் நிறைய ஜட்ஜஸ் ஆடியபிளாகவே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், புரியாத மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்ம ஆரம்பத்தில் இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது ஏதோ புரிகிற மாதிரி தலையாட்டம் போக போக தான் அது இங்கிலீஷ் லாங்குவேஜ் நமக்கு புரிஞ்சவொடனே அப்புறம் நம்மளுக்கு இங்கிலீஷ் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது தெரியும். இப்போ அந்த மாதிரி தான் தமிழ் படங்கள்லாம் வந்துச்சு, என்ன அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒரு வாட்டி படம் பார்த்தா புரியல, ஏதோ புது பாஷெல்லாம் தமிழில் பேசுகிறாங்க. அது அந்த மாதிரி இந்த ப்ரொசீடிங்ஸை நீங்கள் அப்புறம் ரிட்டு கோர்ட்டை விட ரிட் அப்பீல் கோர்ட்டுக்கு போகணும், அங்கே தான் ஃபஸ்ட் பெஞ்சுக்கு போகணும். ரிட் அப்பீலுக்கு காரணம் என்னென்னா ரிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த மேட்ரை வந்து நீங்கள் தெள்ளத்தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா ரிட்டு மேட்ரு. ரிட் அப்பீல் அதாவது என்னென்ன ஜென்ரல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், நாட் ஆல்ரெடி டிசைடடு கேசஸாக இருக்கணும், என்ன சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆப்லா இருக்கணும். அப்போ தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த வழக்குகளை பற்றி ஜெயிக்க முடியும். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ரிலாக்ஸேஷன் ஆஃப் கண்டிஷனு இதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் பெட்ஷனில் வந்து அது கொஞ்சம் என்னென்னா டிவியேட் ஆகிட்டு வராங்க, ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் வர்றதுனால கொஞ்சம் டிவியேட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இந்த தெளிவான விஷயங்களில் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க, அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும். அடுத்தது வந்து இப்போது கொரோனா இந்த மறுபடியும் வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய அன்பான நண்பர்களுக்கு என்னுடைய அருமையான வேண்டுகோள் என்னென்னா தயவுசெய்து வெளியே போகாதீங்க. ஒரு 10 வெளியே போயிட்டு வந்தால் கூட என்ன அது வந்து ஹீட் ஆகிடுது உடம்பு, அப்புறம் உடம்பு வெளியெடுத்துக்குது, தூக்கம் வரா மாதிரி ஒரு நிலைமை வருது, அந்த அளவுக்கு வந்து காற்றில் வந்து இன்னொரு விஷயம் இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து 8.11 மேக்னிடியூடில் எர்த்து பார்க்கணும், அது அப்படியே அதனுடைய எஃபெக்டு சுனாமிலாம் நான் அலர்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அது யூரோப்புக்கு வரும், அதுக்கப்புறம் யூரோப்பு இல்லைன்னா ஈரான் ஈராக்கில் வரும், அப்புறம் நேராக வந்து ஜப்பானுக்கு போகும். ஜப்பான்லேருந்து மறுபடியும் ரஷ்யா இல்லை சீனா ஒரு ஆட்டம் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே நியூசிலாண்டு அப்புறம் இந்தியான்னு வரும். இப்படி நிறைய விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த அதிகமாக ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கிற ஒரே நாள் கான்டினென்ட் எதுன்னு கேட்டால் ஆப்பிரிக்கா கண்டம் தான், அதுதான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து இன்னும் வந்து விஞ்ஞானத்தினுடைய ஆதிக்கம் அங்கே குறைவாக இருக்குது. மற்ற இடங்கள்லாம் விஞ்ஞானத்தினுடைய ஆதிக்கத்தால் சூழ்நிலை வந்து மாற்றங்கள் அடைஞ்சிருக்கனால இந்த நிலைகள்லாம் ஏற்பட்டது. அதுவும் தைரியமாக இருங்க, ஒரு மனக்குறையை நீப்பதற்கும் மனக்கலக்கத்தை நீக்கிறதுக்கும் வழிபாடு தலங்களுக்கு போங்க, அங்கே வந்து உங்களுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லிட்டு அவங்க மனத்தை வந்து மனத்துலேருந்து ஒரு தெம்பு பெறுங்க. உங்களால் முடிஞ்சவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவுங்க, ஆனால் தைரியத்தையை மாத்திரம் இழந்துடாது. அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்ன இவ்வளோ இதெல்லாம் பேசுகிறாருன்னா எனக்கு நேற்று கூட ஒரு இளம் வழக்கினுடைய தந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அவர் துடிச்சு முயற்சி பண்ணார், அவர் இறந்து போயிட்டார். மனிதர்களுடைய இழப்பு அதாவது பெற்றோர்கள் இழப்பு வந்து நமக்கு வந்து வழிகாட்டிகள் இழப்புன்னு அர்த்தம். நமக்கு நம்ம வந்து நம்ம புரிஞ்சாலும் புரியினாலும் பிடிச்சினாலும் பிடிக்கலனாலும் அவங்க ஏதாவது சொல்லி நமக்கு வழிகாட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில் வந்து அவர்கள் போய் இல்லைன்னா நம்ம வந்து அனாதைகள் ஆகிற மாதிரி தானே ஆகுது.
அப்படி ஒரு நிலைமைக்கு இருக்கு. அதனால் அவங்க மேலெல்லாம் கவனம் செலுத்துங்க. அவங்க காலையில் வாங்க.